செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ரயில் நிலையத்தில் இன்று காலை பாண்டிச்சேரி எக்ஸ்பிரஸ் ரயிலை மறித்து பயணிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டிவனம், மேல்மருவத்தூர், மதுராந்தகம் போன்ற பகுதிகளிலிருந்து சென்னை நோக்கி செல்லும் கூலி தொழிலாளர்கள் முதல் ஐடி நிறுவனத்தில் பணிபுரிபவர்கள் வரை புதுச்சேரியிலிருந்து சென்னை நோக்கி செல்லும் பாண்டிச்சேரி எக்ஸ்பிரஸ் ரயிலை அதிகம் பயன்படுத்துகின்றனர். காரணம் என்னவெனில், இந்த ரயில்தான் அலுவலக நேரத்திற்கு செல்ல ஏதுவாக உள்ள நேரத்தில் வருகிறது. மேல்மருவத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து மட்டும் சுமார் 300 மேற்பட்ட பயணிகள் காலை நேரத்தில் இந்த ரயிலில் பயணம் செய்கின்றனர். ஆனால் அன்ரிசர்வ்டு பெட்டிகள் அனைத்தும் திண்டிவனத்திலிருந்து வரும்போதே நிரம்பி வழிந்து கொண்டுதான் வருகிறது என்பதால் அபாயகரமான பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் பயணிகள். எனவே D1 D2 என்றழைக்கப்படும் ரிசர்வேஷன் பெட்டிகள் காலியாக உள்ள நேரங்களில் அதனை அன்ரிசர்வேஷன் பயணிகளுக்கு அளிக்க வேண்டுமென பல மாதங்களாக கோரிக்கை வைத்தும் இதுநாள் வரை எவ்வித பயன்களும் கிடைக்காததால் இன்று காலை பாண்டிச்சேரி எக்ஸ்பிரஸ் ரயிலினை மதுராந்தகம் அருகே மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் பயணிகள். பின்னர் அங்கு விரைந்து வந்த மதுராந்தகம் ரயில் நிலைய அதிகாரிகள் பயணிகளின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட பின்னர் மறியலை கைவிட்டு ரயிலில் ஏறினர். மேலும் மேல்மருவத்தூர் முதல் சென்னை வரை உள்ளூர் ரயில் சேவைகள் துவங்கினால் மட்டுமே தினமும் அதிகரிக்கும் இந்த கூட்ட நெரிசலை தவிர்க்க முடியும் என கோரிக்கை வைக்கின்றனர் ரயில் பயணிகள். ஒளிப்பதிவாளர் லோகுவுடன் செய்தியாளர் பணிவேல்.